செப்டம்பர் 2023 ரோவர் ஸ்லீப் மோடுக்கு போனதை அடுத்து நம்மளுக்கு அடுத்த சன்ரைஸ் அதாவது செப்டம்பர் 22 தான் நம்மளுக்கு அப்டேட்ஸ் வரும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 ஐஎஸ்ஆர்ஓ டீம் சந்திரயான் 3 வந்து ஹோப் எக்ஸ்பிரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அது என்னது அதுங்க ஹோப் எக்ஸ்பிரிமெண்ட்டு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, அந்த மிஷினை வந்து அவங்க கமெண்ட் வழியாக இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜம்ப் கொடுக்கறது தான் ஹோப் எக்ஸ்பிரிமெண்ட். இது என்ன பண்ணும், இது என்னென்னா நம்ம ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றதை பார்க்கறதுக்கு தான் இது. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் மிஷனாக இந்த இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி 40 சென்டிமீட்டர்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 30 to 40 சென்டிமீட்டர்ஸ். இன்ஜின் விக்ராம் லேண்டரோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரோவர் கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்டான இன்ஜின் 30 to 40 சென்டிமீட்டர்ஸ் அவே வந்து மூவ் ஆயிருக்கு. அது புது இடத்துல மூவ் ஆனோடனே லேண்டர் வந்து அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு டேட்டா அமைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக மண்டே அன்னைக்கு 8 AM அதாவது 4 காலை 8 AM வந்து இது லேண்டரும் ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ்லாம் ஃபுல்லி சார்ஜு, சோலார் பேனல்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க டீம். செப்டம்பர் 22, 2023 நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸை சந்திரயான் 3 கண்டினியூ பண்ணுன்றதில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.